இந்த வேக்சினை வந்து முதல்ல இலவசமாக கொடுக்கணும் ஏன் இலவசமாக கொடுக்கணும்னா இதை வந்து நாங்கள் பொருளாதாரத்தில் வந்து பப்ளிக் குட் அப்படிம்போம் பாதிப்பு அந்த லாக்டவுனால் பெரிய பாதிப்பு வந்து நோயை விட வந்து பொருளாதாரத்தில் தான் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் பல பேர் வந்து வேலை இழந்து வாழ்வாதாரம் இழந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து நோயில் பாதிப்பு நோயோட பாதிப்பை விட இந்த பாதிப்பு பொருளாதார பாதிப்பு வந்து மிக மிக அதிகமாக இருந்தது மருந்து வந்து திட்டமிட்டு போதுமான அளவுக்கு வந்து 10 மாதம் இடைவெளி இருந்தும் வந்து அதை தயாரிக்காமல் போனதுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து பொறுப்பு இருக்குது இப்போ கூட வந்து அந்த வேக்சினேஷனை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி நீங்கள் அதற்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கப்புறம் பின்பக்கம் உள்ள விளைவுகளை சமாளிக்கிறதுக்கான செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லையா லாக்டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது ஒட்டுமொத்த கடன் ஜிடிபியில் 6% இருக்கணும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து வாங்கக்கூடிய கடன் 6% இருக்கணும் இன்னைக்கு எத்தனை மடங்கு இருக்குதுன்னா 15% என்னமோ சொல்கிறாங்க மத்திய அரசு வந்து அங்கிருந்து சும்மா ஒரு அறிக்கை விடுறது டிவியில் பேசுறதை தவிர இங்கே பாருங்கள் எந்த ஒரு சாலிடான உதவியும் வந்து போதுமான அளவுக்கு மாநிலங்களுக்கு அவர்கள் செய்யலை இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தா 2 டோஸ் கொடுத்துருந்தா ஒரு 50,000-60,000 கோடி தாங்க செலவாயிருக்கும் உங்கள் பட்ஜெட் வந்து 30 லட்சம் கோடி ரூபாய் அரசு வந்து ஒரே விலையில் அதை வாங்கி கொடுக்கக்கூடாதா தனியாருக்கும் அரசுக்கும் 2 விலைங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி 2 விலை இருக்க முடியும் இப்ப மத்திய அரசுக்குன்னு யாரு குடிமக்கள் இருக்கா தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிபறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார பேராசிரியர் பொருளாதார வல்லுநர் மதிப்பிற்குரிய திரு பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு குடிபறக்குது நேர்காணல் நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இங்கே நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் நேரில் வந்து உங்கள்கிட்ட பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலுமே கூட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே நீங்கள் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க அதாவது இந்த கொரோனா டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து ரொம்ப ஒரு பேரலையாக குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளிகள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுனாமி போல பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முழு ஊரடங்கை தவிர வேறு வழியே இல்லை ஊரடங்கை நோக்கி தான் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விவாதத்திற்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஊரடங்கு வேண்டாம் ஊரடங்கை தவிர்த்துருங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது எதற்காக இந்த நிலைப்பாட்டினை கையில் எடுக்கிறீங்க இல்லைங்க நம்ம முதல் கோவிட்ல வந்து முதல் பேஸில் வந்து நம்ம சந்தித்தது வந்து ஒரு 500 இருக்கும்போதே வந்து ஒரு கடுமையான லாக்டவுன் வந்து அறிவித்துட்டோம் நம்ம அதன் விளைவு பார்த்தீங்கன்னா வந்து அது பீக்கில் வரப்போ வந்து நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சூழல்லாம் பார்த்தோம் பாதிப்பு அந்த லாக்டவுனால் பெரிய பாதிப்பு வந்து நோயை விட வந்து பொருளாதாரத்தில் தான் வந்து அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் பொருளாதாரம் வந்து அந்த முதல் காலாண்டில் வந்து 1/2 கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சது நம்ம ஜிடிபியே வந்து 1/2 சுருங்கினது 27% மைனஸில் போணுச்சு அதை தொடர்ந்து வந்து முழு ஆண்டுக்கும் வந்து மைனஸில் தான் வந்து வளர்ச்சி விகிதம் இருக்குது ஸோ இதன் விளைவு பார்த்திங்கன்னா வந்து பல பேர் வந்து வேலை இழந்து வாழ்வாதாரம் இழந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து நோயில் பாதிப்பு நோயோட பாதிப்பை விட இந்த பாதிப்பு பொருளாதார பாதிப்பு வந்து மிக மிக அதிகமாக இருந்தது அது இந்தியாவில் அதிகமாக இருந்தது மற்ற நாடுகள் அந்த பாதிப்புகளை வந்து ஓரளவுக்கு வந்து சரி செஞ்சாங்க என்னென்னா அந்த அந்த இழப்பீடு தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனம் எல்லாங்களுக்கும் வந்து அரசு வந்து முன்னே வந்து ஒரு மேசிவான ஒரு பெரிய அளவில் வந்து உதவி செஞ்சாங்க நிதி உதவி கடன் உதவி எல்லாமே வந்து செஞ்சாங்க ஆனால் இந்தியாவில் வந்து அறிவித்தார்களே தவிர அதெல்லாம் வந்து எந்த இதுவும் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு வெற்று அறிவிப்புங்கிறது வந்து பின்னாடி வந்து தெரிய வந்தது ஸோ பெரிதாக வந்து இந்தியாவில் அதிகமாக அதில் வந்து செய்யலை ஒரு சில இது அந்த உணவு கொடுத்தது அதை தவிர வந்து பெரிதாக வந்து அவர்கள் எதுவும் செய்யலை ஸோ இந்த சூழலில் வந்து பொருளாதாரம் இன்னும் வந்து ரெக்கவர் ஆகலை அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரல இன்னும் 2-3 ஆண்டுகள் இது வந்து ஆகும் அப்படின்னாங்க முதல் பாதிப்புலேருந்து பொருளாதாரம் பழைய நிலைமைக்கு கோவிடுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமைக்கு வரத்துக்கே வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆகலாங்கிற ஒரு சூழல் இருந்தது
அந்த சூழலில் வந்து இப்போ நீங்கள் திரும்ப ரெண்டாவது லாக்டவுன் அறிவித்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் எங்கே போகணும்னே சொல்ல முடியாது. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கங்கிறது வந்து கற்பனை கெட்டாதான் இருக்குது. இன்னொரு விஷயம், அன்னைக்கு வந்து முதல் ஃபேஸில் வந்து நமக்கு வந்து பல விவரங்கள் தெரியல, இந்த நோயை பற்றிய ஒரு புரிதல் இல்லை, இதற்கான மருந்து இல்லை, உபகரணங்கள் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். மருந்து இருக்குது, அந்த மருந்து வந்து திட்டமிட்டு போதுமான அளவுக்கு வந்து 10 மாதம் இடைவெளி இருந்தும் வந்து அதை தயாரிக்காமல் போனதுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து முழு பொறுப்பு இருக்குது. அதை வந்து பல கம்பெனிகள் வந்து அதை அணுகுனாங்க, அணுகி அவர்களுக்கெல்லாம் வந்து அனுமதி. இப்போ ஸ்புட்னிக் வந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அனுமதி கேட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு இப்போ தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஃபைசர் போன்ற மற்ற, அதாவது ஹூ உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட ஒத்துக்கொண்ட மருந்துகள் அத்தனையும் வந்து நம்ம அனுமதிச்சிருக்கலாம், இல்லை அதனுடைய உற்பத்தியே வந்து ஃபினிஷ் ப்ராடக்டே வந்து இறக்குமதி செய்யலாம் ஒன்று, இல்லை இங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து அரசு நிறுவனங்களுக்கு மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த உரிமையை கொடுத்து அவர்களையும் உற்பத்தி பண்ண வச்சுருக்கலாம். இப்படி பல்வேறு வகையில் வந்து அதை செஞ்சுருக்க முடியும், ஆனால் அனைத்தையும் வந்து செய்ய தவறியிருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்லக்கூடியதை நான் உணர முடியுது. அதாவது பல விஷயங்களை செஞ்சுருக்கலாம், அரசு கைவிட்டுருச்சு அல்லது தவறிட்டாங்க அல்லது அதை சரியாக எடுத்து செய்யலை முறைப்படி அப்படிங்கிறது நியாயமான ஒரு குற்றச்சாட்டு தான். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அந்த நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது நலமாக இருக்குமா? அடுத்த கட்ட முடிவு தானே ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ அப்போ சுனாமி அலை போல பரவிக்கிட்டு இருக்குன்னா முழு ஊரடங்கை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது அது போன்ற பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றா? இல்லைங்க, ஒரே வழி அதை தான் சொல்ல வரேன், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஒரே வழி வந்து வேக்சின். இப்போ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட், ஆக்சிஜன் இல்லை, வெண்டிலேட்டர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு வந்து மருத்துவம் வசதி இல்லாமல் அது தீவிரமடைஞ்சி முன்னாடி வந்து அந்த கோமார்பிடிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது மாதிரி சூழல் இருந்தது. இன்றைக்கி சாதாரணமாக நோய் வரவங்களுக்கே இந்த ஒரு தீவிரமான ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ யூபியில் மற்ற வட மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்தோம், சாலைகளிலே வந்து படுக்கை வசதி இல்லாமல் இதெல்லாம் இருக்கக்கூடிய வேதனையான ஒரு காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதை வந்து தவிர்த்துக்கலாம். எப்போனா இந்த வேக்சின் இப்சன் பட்ஸ் அது பெரிய டேமேஜ் பண்ணியிருக்குன்னு சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், அந்த வேக்சினை போதுமான அளவுக்கு நம்ம செஞ்சுருந்தோம்னா இப்போ கூட செய்யலாம். இப்போ கூட வந்து அந்த வேக்சினேஷனை வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி நீங்கள் அதற்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கு அப்புறம் பின்பக்கம் உள்ள விளைவுகளை சமாளிக்கிறதுக்கான செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லையா? லாக்டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வேக்சினேஷன் கொடுத்துட்டிங்கனாலே வந்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அன்னைக்கு வந்து வேறு எந்த வழியும் இல்லை. லாக்டவுன் எதுக்கு அறிவித்தோம் அப்படின்னா இந்த நோயை பற்றி புரிதல் இல்லை, மருந்து இல்லை, அடுத்தது அதற்கான தயாரிப்புகள் இல்லை. ஸோ இந்த தயாரிப்புகளுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும், படுக்கை வசதி இதெல்லாம் வந்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடைவெளி வேணுங்கிறதுக்காக தான் வந்து லாக்டவுன். இன்னைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு அந்த நோய் வந்து, 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னமும் நீங்கள் தயாரிப்பு அந்த ஒரு சூழல் இல்லை. அன்னைக்கு இருந்த சென்ட்ரா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருந்த சூழலில் நீங்கள் இன்னைக்கு இல்லை, ஒரு புரிதல் கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து நேரடியாக அணுகிறதுக்கு வந்து வேக்சினேஷன் தானே முக்கியமான முறை. அது ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாடுகள் அத்தனையும் அப்படி தானே அதை செஞ்சுருக்காங்க, வேக்சினேஷன் தானே அதிகபட்சம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதற்கு சரியாக திட்டமிடாமல் அதற்கு வந்து ஒரு சில ரெண்டு நிறுவனங்களை மட்டும் நம்பி மற்ற நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்காம, இல்லை அந்த அனுமதிக்கப்பட்ட இப்போ வந்து ஐசிஎம்ஆருடைய இதுதானே அந்த ஃபார்முலா வந்து அதை வந்து அரசு நிறுவனங்களுக்கு கொடுக்கலாமே. இந்தியா முழுக்க வேக்சினேஷனுக்கு வந்து மிகச்சிறந்த அரசு நிறுவனங்கள் இருக்குது, மாநில அரசு மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்குது, மற்ற தனியார் நிறுவனங்கள் கேட்குறாங்க, அவர்களுக்கு கொடுக்கலாம், இப்போ கூட அதை செய்யலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து திரும்ப லாக்டவுன் பண்ணி தான் நான் இதை வந்து தடுப்பேன் அப்படின்னா என்ன விலை அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ஏற்கனவே கொடுத்த விலை வந்து நம்ம கற்பனை கெட்டாதது, அதனால இன்னொரு முறை அது மாதிரி ஒரு விலை. இப்போ மீண்டும் லாக்டவுன் போட்டுட்டாங்க அப்படின்னா கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்ல வர்றாரா ஜோதி சார்? ஆமாங்க. இப்போ அரசு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து அவங்க செலவு என்னவோ அதில் வந்து பாதி தான் வருமானம் வருது, பாதிக்கு மேலே கடன் வாங்குறாங்க அனைத்து மாநில அரசுகளும். மாநில அரசுகளிடம் படுபடு மோசம் இங்கே பாருங்க. ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கோ இதனால் ஏற்பட்ட அவர்களுடைய சொந்த வரி இழப்புகளுக்கோ இல்லை மத்திய அரசு தர வேண்டிய வரியை குறைச்சி கொடுத்து ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்காமல் இப்போ பல்வேறு வகையில் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதிகளை மாநிலங்கள் கொடுக்காமல் போனதுனால ஏற்பட்ட பாதிப்புகள், அவர்கள் வரி வருவாய் குறைந்ததுனால ஏற்பட்ட பாதிப்புகள், பொருளாதார வளர்ச்சி கீழே போனதுனால ஏற்பட்ட வரி இழப்புகள்,
வேலை இழப்புகள், வருமான இழப்புகள் இதெல்லாம் எதற்குமே வந்து நம்ம வந்து இழப்பீடோ நிவாரணமோ செய்யலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு முறை இதை செஞ்சால், ஸோ வரி வருமான அரசுக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு அளவில் வந்து வருமானம் கடுமையாக கீழே போயிருக்கு, வரி வருமானம் கீழே குறைஞ்சி போயிருக்குது வளர்ச்சி வீழ்ந்ததுனால, செலவு அதிகமாக இருக்குது ப்ரொபோர்ஷனேட்டாக. ஸோ வந்து 50% மேலே வந்து நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க, உங்கள் ஒட்டுமொத்த செலவை சந்திக்கிறதுக்கு உங்கள் வருமானம் பாதி இல்லை பாதிக்கும் குறைவாக இருக்குது, மீதியே கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க. அதன் விளைவு வந்து வரலாறு காணாத அளவுக்கு நம்ம ஒட்டுமொத்த கடன் ஜிடிபியில் 6% இருக்கணும். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து வாங்கக்கூடிய கடன் 6% இருக்கணும். இன்னைக்கு எத்தனை மடங்கு இருக்குதுன்னா 15% என்னமோ சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு மடங்கு 12-13% மேலே போயிருக்கு. அதுக்கு வெளியே உள்ள கடன் தனி, பட்ஜெட்டுக்கு வெளியே உள்ள பொதுத்துறை நிறுவனங்களோட கடன்லாம் சேர்த்தீங்கன்னா அது வந்து, ஸோ இது வந்து எப்படி நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியும்? அடுத்தது இதற்கான வட்டியை வந்து தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இதை சஸ்டெயின் பண்ண முடியும்? நலத்திட்டங்களுக்கு எப்படி செலவு பண்ண முடியும்? ஸோ இன்னொரு முறை பண்ணால் இந்த பாதி வரக்கூடிய வருவாயும் கீழே போயிடும், வராமாயிடும். அரசுக்கு வருமானம் குறையிறது ஒரு பக்கம், வேலை இழப்புகள் இவங்க வேலை இழப்புகளும் அவர்களுக்கு வருமான இழப்புகளும் ஏற்படும் போது தான் வந்து அவர்கள் செலவு பண்ணாமல் போகிறாங்க. செலவு பண்ணலங்கும் போது தான் அரசுக்கு வரி வருவாய் குறையுது. ஸோ நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுறோம் இதில். இன்னொரு முறை லாக்டவுன்னா நம்ம அத்தனை பேர், எனக்கு என்னன்னா வேலை இழப்பு முக்கியமா இல்ல உயிரிழப்பு முக்கியமா இருக்கு இல்லைங்க? அதான் சொல்றேன், உயிரிழப்பு வந்து அன்னைக்கு வந்து உயிரிழப்பை தவிர்க்கிறதுக்கா இல்ல வர்மன், புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு நம்ம முதல் ஃபேஸ்ல லாக்டவுனை உலக நாடுகள் அறிவித்ததற்கு காரணம் வந்து அன்னைக்கு எந்த தயாரிப்பும் இல்லை, இந்த நோய் வேகமா பரவுது. ஸோ தயாரிப்பு பண்ணிக்கிறதுக்கு, ஆமாம், அதை நமக்கு தயாரிப்பு செய்கிறதுக்கு நேரம் வேணும், அந்த டைம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அந்த பை த டைம் வந்து நம்ம லாக்டவுன் அறிவித்தோம். அந்த குறுகிய காலத்தில் வந்து அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவர்களை சந்திக்க முடியாது, சமாளிக்க முடியாதுனால. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த கட்டத்தில் நம்ம இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம், அன்னைக்கு மருந்து இல்லை, இன்றைக்கி மருந்து இருக்குது, வேக்சின் இருக்குது, தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசியை கொடுத்து நீங்கள் தடுப்பீங்களா இதை, இல்லை திரும்பவும் லாக்டவுன் பண்ணுவீங்களா? அது பண்ணக்கூடாது. இங்கே முக்கியமான ஒரு கேள்வி தான், இப்போது தமிழக அரசுடைய நிதி நிலைமை நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, இந்த தடுப்பூசியை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணணும், இதை மாநில அரசு கையில் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான நிதிநிலைமை இருக்கா, இல்லை மத்திய அரசு செய்யணுமா? அதே போல் வர இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் எதெல்லாம் முக்கியமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஆஸ் எக்கனாமிஸ்டா? இல்லை, முதல் வந்துங்க இந்த வேக்சினேஷன் வந்து முழுமையாக இந்த நோயை வந்து மொத்தமும் மேனேஜ் பண்ணுறது வந்து மாநில அரசு தாங்க தொடர்ந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. செலவு அவர்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க, பாதிக்கப்பட்டதும் அவர்கள் தான். மத்திய அரசு வந்து அங்கிருந்து சும்மா ஒரு அறிக்கை விடுறது, டிவியில் பேசுகிறத தவிர இங்கே பாருங்கள் எந்த ஒரு சாலிடான உதவியும் வந்து போதுமான அளவுக்கு மாநிலங்களுக்கு அவர்கள் செய்யலை. குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி ஒரு வாய்ப்பு, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து அவர்களுக்கு உரியது, இருப்பாங்க அதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க, அதன் அடிப்படையில் தான் மாநிலங்களை வந்து கையெழுத்திட்டாங்க. அதையே கொடுக்காம அதற்கு நீங்கள் கடன் வாங்கிக்கங்கிறாங்க, அந்த கடனுக்கு வந்து ஒரு லிமிட் போடுறாங்க, நீ இதுக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னு, இல்லை கடனை வாங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. இது மாதிரி வேலைகள் தான் மத்திய அரசு செய்தே தவிர அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரத்தை கொடுக்கல, ஒன்று. ரெண்டாவது, இதை சமாளிக்கக்கூடிய செலவுக்கு அவர்கள் கூடுதலாக உதவி பண்ணணும். கோவிடை சமாளிக்கிறதுக்கான செலவு அத்தனையும் மாநில அரசுகள் செஞ்சிட்ருக்கு, அதற்கு கூடுதலாக எதுவும் செய்யலை. மூன்றாவது, இப்போ ரொம்ப நிறைய ஃபண்டு கொடுக்கறதா சொல்கிறாங்க, இன்னமும் அதை பற்றி எந்த ஒரு தெளிவும் இப்போ யாருக்கும் தெரியலைங்க. அதில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, அதை எதை செலவு பண்ணியிருக்காங்க, யாராருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம மாநிலத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இன்னமும் தெரியல. அடுத்தது மூன்றாவது வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்ல வந்து என்னென்னா, இப்போ இந்த வேக்சினை உற்பத்தி, இந்த வேக்சினை வந்து முதல்ல இலவசமாக கொடுக்கணும். ஏன் இலவசமாக கொடுக்கணும்னா, இதை வந்து நாங்கள் பொருளாதாரத்தில் வந்து பப்ளிக் குட் அப்படிம்போம். பப்ளிக் குட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஸ்டெர்லைட் வந்து ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய அளவில் ஒரு செயலை நான் செய்யும்போது அதில் யார் தலையிட்டா, அரசு தான் தலையிட்டு அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, தனியாருக்கு அதில் வந்து எந்த இன்சென்டிவும் இல்லை, அவருக்கு லாபம் மட்டும்தான் நோக்கம், மக்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிம்போ, அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸ் எக்ஸ்டர்னாலிட்டி, அதை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அது வந்து மார்க்கெட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம் பொருளாதாரத்தில். அதை வந்து மார்க்கெட் ஃபெயிலியரை சரி பண்ணுறது அரசு தான் தலையிட்டு சரி பண்ணும், அவர்களுக்கு எந்த ஆர்வமும் அதில் இருக்காது.
லாபம் மட்டும்தான் அவர்களுக்கு நோக்கமாக இருக்கும். அதே மாதிரி அது நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டின்னு இருக்குது. ஒரு பொருள் வந்து நல்ல பலன் நிறையா பேருக்கு கொடுக்கும், அதை வந்து சந்தை போதுமான அளவுக்கு உற்பத்தி பண்ணாது. பெண்களுக்கான கல்வி, பெண்களுக்கான கல்வி வந்து பெண்களுக்கு மட்டும் பயன் தராது, அதை விட்டு குடும்பத்துக்கு அந்த சமுதாயத்துக்கு அந்த நாட்டுக்கே பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதை வந்து இப்போ மார்க்கெட் வந்து அதை கவனித்து அதுக்கு போதுமான அளவுக்கு பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு முன் வராது. அது வந்து விலை எவ்வளோ லாபம் இருக்கா அதான் அதில் நோக்கமாக பார்ப்பாங்க, போதுமான அளவு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் அரசு தலையிடும். இப்போ இந்த வேக்சின் வந்து இது வந்து ஒரு பொது பப்ளிக் குட். என்ன காரணம் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து வருமானம் இல்லை, நான் போட முடியலன்னு வச்சுங்க, 400 ரூபா கொடுத்து இல்லை தனியாரில் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து என்னால் போட முடியல, இது வந்து நான் போட முடியலன்னா நீங்கள் என்ன அப்படியே விட்டுருவீங்களா? இப்போ நான் நோயை மற்றவங்களுக்கு பரப்ப மாட்டேன், எனக்கு வருமானம் இல்லை, இப்போ இருக்கு என்கிட்ட வருமானம் இல்லைன்னா நான் போடாமல் விட்டுட்டேன்னா நான் என்ன செய்வேன், இந்த நோயை மற்றவங்களுக்கு பரப்புவேன். எப்படி ஸ்டெர்லைட் வந்து சுற்றுப்புறத்தை பாதிக்குதோ அதே மாதிரி நான் வந்து மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கேன். அதனால் இது அரசு கொடுத்தாகணும், எனக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ என்னால் போட முடியுமோ முடியாதோ அது அதை பார்க்காம இதனுடைய எக்ஸ்டர்னாலிட்டி அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்க்கணும். நான் மற்றவர்களுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால அரசு முன் வந்து இதை கொடுக்கணும். உலகம் ஃபுல்லாக இதுதான் நடக்குது. இங்கே இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தா, 2 டோஸ் கொடுத்துருந்தா ஒரு 50,000-60,000 கோடி தாங்க செலவாயிருக்கும். உங்கள் பட்ஜெட் வந்து 30 லட்சம் கோடி ரூபாய், நீங்கள் வந்து இந்த இது ஸ்டிமுலஸே வந்து 32 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்ததா கிளைம் பண்ணுறீங்க, 27 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்ததா கிளைம் பண்ணுறீங்க. இது ஒரு 50-60,000 கோடி ரூபாய் உங்களால் செலவு பண்ணி இந்த வேக்சினை அத்தனை பேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதா? அது ஒன்று. ரெண்டாவது, அதற்கு விலை நிர்ணயிக்கிறீங்க. சரி, விலை நிர்ணயித்தா கூட அரசு வந்து ஒரே விலையில் அதை வாங்கி கொடுக்கக்கூடாதா? தனியாருக்கும் அரசுக்கும் 2 விலைங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியுது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி 2 விலை இருக்க முடியும்? இப்போ மத்திய அரசுக்குன்னு யார் குடிமக்கள் இருக்கா? மத்திய அரசுக்குன்னு தனியாக எங்கேயாவது குடிமக்கள் இருக்காங்களா? இப்போ மத்திய அரசு வாங்கி யாருக்கு போடும் இந்த ஊசியை? மத்திய அரசு 200 ரூபாய்க்கு வாங்கி மாநிலங்களில் உள்ள குடிமக்களுக்கு தானே போட போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வாங்கி எந்த மக்களுக்கு போடும்? பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்காக்கு, பங்களாதேஷ்க்கோ, பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கோ ஊசி போட்டுருமா? அவங்களும் இங்கே உள்ள மக்களுக்கு தானே போடுவாங்க. அப்போது நீங்கள் வாங்கினா அது 200 ரூபாய், நான் மாநில அரசு வாங்கினா அதே மக்களுக்கு வாங்கினா அது 400 ரூபாய் 600 ரூபாய்னா அது என்ன லாஜிக்? உலகத்தில் எங்கேயுமே இது மாதிரி ஒரு லாஜிக் கிடையவே கிடையாது. இதை விட ஒரு மோசமான இது வந்து எங்கேயுமே ஒரு விலை கொள்கை எங்கேயுமே பார்த்ததில்ல. டிஸ்கிரிமினேட்டட் ப்ரைஸ்னு சொல்லுவோம், டிஸ்கிரிமினேட்டட் ப்ரைஸ் ஒரே மக்களுக்கு 2 கவர்மெண்ட் மாற்றி வாங்குறதுனால எப்படி ஒரு டிஸ்கிரிமினேட்டட் ப்ரைஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சார்? இல்லை, இப்போ மாநில அரசாங்கம் வந்து ஒரு சில விஷயங்களை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கும் போது மத்திய அரசாங்கம் மாநில காசு கொடுக்கறது இல்லையா என்ன? அது போல தானே இதையும் பார்க்கணும். இல்லைங்க, இப்போ இந்த வேக்சின் எடுத்துங்க இல்லைங்க, அதாவது வேக்சின் வந்து யாருக்குங்க? இந்திய மத்திய அரசு வாங்குறது மக்கள், மத்திய அரசு தனியா மக்கள் கிடையாதுன்றீங்க, மாநிலத்தில் உள்ள மக்கள் தானே அது? கண்டிப்பா. அப்ப அதே பொருளை வந்து அதே மக்களுக்கான ஒரு வேக்சினை இன்னொரு விலை கொடுத்து ஏன் மாநில அரசு வாங்கணுங்கிற? நீங்க 200 ரூபாய் கொடுத்து வாங்கும் போது ஏன் மாநில அரசு வாங்கினா அதை வந்து 400 ரூபாய் கொடுத்து வாங்கணும்? நீ மொத்தமே நீயே வாங்கு, முதல் அடிப்படையில் இலவசமா கொடுக்க வேண்டிய இல்ல இல்ல இல்லைங்க, அவ்வளோ அட்டர் மிஸ்மேனேஜ்மெண்ட். இதை பற்றி எந்த ஒரு திட்டமிடுதல் சுத்தமா இல்லை. சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் சீரியஸாக கேட்குறாங்க, உங்கள்கிட்ட என்ன பிளான் இருந்தது சொல்லுங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸில் நீங்கள் என்ன பிளான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்க, ரெண்டாவது ஃபேஸில் இப்போ இன்றைக்கி அந்த புரிதலோட அந்த அனுபவத்தோட அந்த அறிவோட நீங்கள் ரெண்டாவது ஃபேஸுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, எவ்வளோ வேக்சின் போடணும், எவ்வளோ உற்பத்தி ஆகுது, நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெட்டு தேவை, எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, எந்த ஒரு திட்டமும் இல்லை. எப்படி பிரித்து கொடுக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் இந்த 200 ரூபாய்க்கு வாங்கி யார்கிட்ட கொடுப்பீங்க சொல்லுங்கள், எந்த மக்களுக்கு கொடுப்பீங்க? தனியாக மாநிலங்களுக்கு, மத்திய அரசுக்குன்னு மக்கள் கிடையாது, மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு தான் கொடுக்கணும். இது காமெடியாக இருக்காது. இப்போ நீங்கள் போய் மாநில அரசுக்கு வந்து 400 ரூபா உங்களுக்கும் எனக்கு வந்து மத்திய அரசு 200 ரூபாய்க்கும் வாங்குமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான் இதை, நான் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறேன்.
இந்த திட்டமிடல் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இவ்வளவு தூரம் வந்து செயல்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் மீடியாஸ்லாம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு தோல்வி அடைந்து விட்டார் அப்படிங்கிற ரீதியிலலாம் வந்து விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், நாட்டில் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு, எப்படி ஒரு பிளான் பண்ணால் கூட அதை நீங்கள் வந்து அடி கிராமத்தினுடைய வேருக்கு கொண்டு போய் சேர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை நிச்சயம் முடியுங்க. இப்போ இப்போ இங்கே பாருங்க, 10 மாதம் இதுக்கு ஆர்டர் பண்ணாமங்க இங்கே இப்போ இந்த வேக்சின் உற்பத்தி இங்கே நமக்கு கிடச்சி, வேக்சின் கிடச்சி ட்ரையல்லாம் முடிஞ்சு 10 மாதம் உங்கள் கையில் இருந்து தெரிஞ்சிருக்கோம், 15 கோடிக்கு பேர் மேலே போட்டிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் டேட்டா கொடுக்குறாங்க. போட்டிருக்கிறது ரேட்டுக்கு மொத்த பேருக்கு முடிச்சிருக்காங்க மற்ற நாடுகள்லாம். சி, நீங்கள் இப்போ இந்த இடைவில் என்ன செஞ்சீங்கிறது தானே கேள்வி. இன்னைக்கு அவசரப்பட்டு பண்ணுறீங்க, இது செகண்ட் ஃபேஸ் வராது, ஃபர்ஸ்ட்ல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னு டிக்ளேரே பண்ணிட்டீங்க. உலக நாடுகள் அத்தனையும் வந்து ரெண்டாவது ஃபேஸை சந்திச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க சொல்றீங்க அடுத்தது நாங்க தான் உலகத்துக்கே மருந்து சப்ளை பண்ண போறோங்கிறீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு இங்க வேக்சின் இல்லை, இப்ப ரெண்டாவது டோஸுக்காக வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து போட வேண்டியவங்கலாம் அடுத்தது வந்து அது 2 வாரம் தள்ளி போட்டா ரொம்ப நல்லதுன்னு பத்திரிகை எல்லாம் எழுதுறாங்க. இதெல்லாம் என்ன இது? முதல்ல ஒரு டேட்டை போட்டு கையில் ஒரு கார்டை கொடுத்துட்டாங்க, இந்த டேட்டில் நீங்கள் 2வது ஊசி போட்டுக்கலான்னு. இப்போ அந்த டேட்லேருந்து இன்னும் 2-3 வாரம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு டோஸுக்கு 18-45 வந்து ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அந்த வெப்சைட்டில் வந்து அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு பத்திரிக்கையில் எழுதுறாங்க. அவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நீங்கள் போடுவீங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ உற்பத்தி இல்லை. இப்போ இதுதான் வந்து அதற்கான ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிங்கிறப்ப இப்பயும் வந்து நீங்கள் வந்து முகக்கவசம் போடுங்க, இதை க்ளோஸ் பண்ணுறேன், அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எடுத்த அதே நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த மருந்து வந்தும் வரலங்கிற மாதிரி தானே இது? மருந்து கண்டுபிடிச்சி இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க. என்னோட அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட இப்போ வந்துருவோம். தமிழ்நாடு அரசு இப்போ புதியதாக ஒரு தலைமை பதவியேற்க போகிறது அப்படிங்கிற ரீதியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த புதிய அரசாங்கம் எந்த விஷயத்தை முதன்மையாக செய்யணும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு இப்போ போஸ்ட் போல் நம்ம எக்ஸிட் போலாம் நம்ம பார்த்தோம், திமுக தான் வரும், திமுக கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி திமுக வந்துச்சுன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் செய்ய முடிய விஷயங்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்காரு நினைக்கிற பத்திரிகையில் பார்த்த மாதிரி, வேக்சினை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து உடனடியாக செய்யணும். அதை செஞ்சிடும். முதல் வேலை வந்து அரசுக்கு வந்து அந்த வேக்சினேஷனை வந்து இம்மீடியட்டாக வந்து அனைவருக்கும் சென்றடைகிற மாதிரி வந்து செய்யணும். அதில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால் வந்து மத்திய அரசிட்டிருந்து போதுமானாலும் இந்த சப்ளையை வாங்குறது தான். அதே மாதிரி இங்கே உள்ள நமக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்சிஜனோ மற்ற ஃபெசிலிட்டிஸோ வந்து இங்கே நம்ம மக்களுக்கு வந்து, தமிழக மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவர்கள் பயன்பட்டுக்கு அப்புறம்தான் வந்து மற்ற மாநிலங்களுக்குங்கிறத வந்து ஒரு உறுதியிட்டு அதை வந்து மாநில அரசு அதை கையில் எடுத்து செய்யணும். 3வது சவால் வந்து பட்ஜெட். இப்போ சென்ற அரசு வந்து சமர்ப்பித்த பட்ஜெட் வந்து ஒரு இன்டீரியம் பட்ஜெட். முதல் 2 மாதங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரோரேட்டா பேசிஸில், சென்ற ஆண்டு வந்து என்ன செலவு பண்ணோமோ அதே பேசிஸில் வந்து அடுத்த 2 மாதங்களுக்கு அந்த இதுதான் இடைக்காலம், இல்லை இன்டீரியம் அந்த அது மட்டும்தான் அது. அப்போ அதை வந்து முழு ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து இவங்க செய்யணும். அப்படி இருக்கும்போது திமுக வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து செய்ய முனைப்படுக்கலாம். அதில் வந்து முக்கியமாக வந்து அந்த 1000 ருபீஸ் அந்த இன்கம், அதே மாதிரி அந்த இது அந்த மந்த்லி இன்கம் ஒரு ஸ்கீம் அறிவித்திருக்கிறாங்க, அதே மாதிரி 4000 ரூபாய் ஒரு இது, ஆமாம் இது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சால் அது வந்து இந்த ஒரு சூழலில் வந்து கோவிட் சூழலில் வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும். இதை தான் வந்து ஆரம்பத்துலேருந்து கூட 5000 தருவதாகவும் அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இல்லை 4000 நினைக்கிறேன், 4000 அறிக்கையில் நினைக்கிறேன். ஆமாம், அது போன்ற இதை வந்து உடனடியாக பட்ஜெட்டில் அதற்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து இந்த பட்ஜெட்டில் வந்து, ஏன்னா அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும் அசம்பிளியில், அது பாஸ் பண்ணால் தான் அது. ஸோ அதை மாதிரி போன்ற விஷயங்களை வந்து முதல்ல செஞ்சு அதை வந்து செஞ்சாலே வந்து அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். 2வது வந்து கோவிடை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து தெளிவாக வந்து ஒரு ஸ்டேட் லெவல் அட்லீஸ்ட் வந்து இவங்க வந்து பிளான் பண்ணணும். நிச்சயம் அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போயே வந்து அவர் அறிக்கையெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ அதை வந்து அவங்க ஒரு திட்டம் அவங்கள்ட்ட ரெடியாக இருக்குங்கிற மாதிரி தான் என்னோடய நம்பிக்கை. ஸோ அந்த திட்டத்தை செஞ்சு வேக்சினேஷன், எல்லாருக்கும் வேக்சினேஷன் போடுறதுக்கு ஒரு சாலிடாக ஒரு பிளானும், அதே மாதிரி நோயாளிகளை பாதிக்கப்பட்டவர்களை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிளானும் பண்ணி இது பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் பொசிஷன், இப்போ ஃபைனான்ஷியல் பொசிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பாதி வருவாய் வந்து கடுமையாக குறைஞ்சிருக்குது.
மாநிலங்களுக்கோட வருவாய் வந்து ரெண்டு விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து சொந்த வரி வருவாய், இன்னொன்று மத்திய அரசுகிட்டேருந்து பெறக்கூடிய வருவாய். மத்திய அரசுகிட்டேருந்து பெறக்கூடிய அந்த டாக்ஸ் ஷேர்னு நிதிக்குழு கொடுக்கக்கூடியது, அது வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி 2020-21 நடப்பு முடிந்த நிதியாண்டுக்கு 30% குறைஞ்சிருக்குது. அவர்கள் என்ன வந்து நம்ம கொடுக்கணுமோ அதில் 30% அந்த வரி வருவாய் குறைஞ்சிருக்கு மத்திய அரசுகிட்டேருந்து வர வேண்டியது. அதற்கு காரணம் அவர்களுடைய வருமானம் வளர்ச்சி வீதம் குறைஞ்சி அவர்களுடைய வரி வருமானம் குறைஞ்சிருக்கிறது. அவங்க கொடுக்கணும்னு சொன்னதையே கொடுக்காமல் இருக்கிறது. அதே மாதிரி ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்காமல் இருக்கிறது, திட்ட செலவுகள் போதுமான அளவு கொடுக்காமல் இருக்கிறது, இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதே மாதிரி மாநிலத்துக்கு வர வேண்டிய வரி வருவாய் நம்ம வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிட்டதுனால மாநிலத்துக்கு வர வேண்டிய சொந்த வரி வருவாய்ங்கிறது 20% குறைஞ்சிருக்குது. ஸோ 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 80 ரூபாய் தான் வருது. இவங்கள்ட்ட 100 ரூபாய் வருவாயும் உயருமா சார்? அந்த இல்ல அதெல்லாம் இல்லை. இப்போ இது குறைஞ்சது காரணம் வந்து வரி குறைச்சதுனால இல்லை. இங்கே பாருங்க, வளர்ச்சி விகிதம் கீழே போனதுனால. இப்போ உங்கள் வளர்ச்சி விகிதம் வந்து ஒரே வரியில் 10% வரினா உங்கள் வளர்ச்சி விகிதம் உங்கள் இன்கம் வந்து பல மடங்கு உயர்ந்ததுன்னா அதே வரி வருவாயில் அதே ரேட்டில் வந்து உங்கள் வருவாய் அதிகமாகும். ஸோ இப்போ குறைஞ்சதுனால குறைஞ்சிருக்கு, கடுமையாக குறைஞ்சிருக்கு. ஸோ வளர்ச்சியை ஊக்குவித்தாலே வந்து அது வந்து உங்கள் வருமானம் அதிகமாகும். அதை கூட வந்து அவங்க அறிக்கையில் அந்த 7 அம்ச இதில் வந்து முதல் இதே அதை தான் சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி வீதத்தை வந்து ஸோ அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதை செஞ்சாலே மற்ற இது வந்து இதாகும். ஸோ இதெல்லாம் முன்னுரிமை. அதாவது வேக்சினேஷன் பண்ணணும், பட்ஜெட் போடணும், பட்ஜெட்டில் இந்த பாதிப்பாப்பட்ட மக்களுக்கு வந்து இழப்பீடு ஈடு செய்கிற மாதிரி திட்டங்களை வந்து உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இருக்கணும். அதே மாதிரி நிதி நிலைமையை வந்து சரி பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு உள்ள சவால்கள், இம்மீடியட்டாக உள்ள சவால்கள். கண்டிப்பாக அவங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் அந்த சவால்கள்லாம் சந்திக்கக்கூடிய அளவில் தான் திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைவேற்ற தொடங்கினாங்களே, பட் அந்த நிறைவேற்றதுக்கான அந்த இது வந்து அந்த சூழல் வந்து நிதி சூழல் வந்து அங்கே வந்து இப்போ இருக்குமாங்கிறது வந்து ஒரு கஷ்டமான சூழல் தான். ஸோ இப்போ திரும்ப லாக்டவுன் பண்ணால் அந்த சூழல் இன்னும் மோசமாகலாம். அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், எஸ், ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நேர்காணல் சார். அதுவும் பொருளாதாரம் தான் வந்து அடுத்த கட்ட விடுதலை அப்படின்னு சொல்லணும். எப்படி அரசு விடுதலை அடைஞ்சோம், சமூக நிதி விடுதலை அடைஞ்சோம், அதுக்கு அடுத்ததாக பொருளாதார விடுதலை தான் ரொம்ப முக்கியமானது. அதை நோக்கி தான் இந்தியாவும் பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதுவும் இந்த ஒரு கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் இணையத்தின் வாயிலாக இந்த பொருளாதாரம் குறித்தும் அடுத்த கட்ட ஆட்சி அமைக்கப்போவர்கள் எதை கையில் எடுக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது குறித்தும் எங்களுக்காக நீங்கள் பேசியிருந்தீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக வந்து உங்களோட வருகை கருத்தை பரிசு கொடுத்த மிக்க மிக்க நன்றி பேராசிரியர் சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிபார்க்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னும் சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.